டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழகத்தில் 38வது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருது. மக்கள் எல்லாருமே ரொம்பவே ஆவலோடு தங்களுடைய வாக்குகளை வந்து பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் திரைத்துறையைச் சேர்ந்த பல்வேறு பிரபலங்களும் தங்களுடைய வாக்குகளை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த சமயத்தில் இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்காக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது தன்னுடைய வாக்கை வந்து பதிவு செஞ்சுருக்காரு. இதுக்காக ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் வந்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அங்கே தன்னுடைய வாக்கை வந்து பதிவு செஞ்சதுக்கப்புறமா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அனைத்து மக்களும் தவறாமல் இன்னைக்கு வந்து வாக்களிக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இதே மாதிரி நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய மகளான ஸ்ருதிஹாசனோடு சேர்ந்து தற்போது தன்னுடைய வாக்கை வந்து பதிவு செஞ்சுருக்காரு. இதுக்காக நீண்ட வரிசையில் மக்களோட மக்களாக நின்ற நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அதுக்கப்புறமா தற்போது தன்னுடைய வாக்கை வந்து பதிவு செஞ்சுருக்காரு. நம்ம உலகநாயகன் கமலஹாசன் தன்னுடைய மக்கள் நீதி மையம் கட்சியை ஸ்டார்ட் பண்ணி தற்போது முதன் முதலாக இந்த தேர்தலில் வந்து போட்டியிடுறாரு அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது. இந்த சமயத்தில் இந்த தேர்தல் கண்டிப்பாக மக்கள் நீதி மையம் கட்சிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. நம்ம ரஜினி அதுக்கப்புறமா உலகநாயகன் கமலஹாசன் மாதிரி நம்ம தலை அஜித், விஜய், அதுக்கப்புறமா சூர்யா அப்படின்னு சொல்லி அனைத்து திரைத்துறை பிரபலங்களும் தற்போது தங்களுடைய வாக்கு வந்து பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நாடு முழுவதும் மக்கள் அனைவருமே ரொம்பவே எதிர்பார்ப்போடு தற்போது தங்களுடைய வாக்கு வந்து பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த தேர்தலுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய வாக்கை வந்து பதிவு செஞ்சிட்டிங்களா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு, அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் ஸ்டார் அதுக்கப்புறமா நம்ம உலகநாயகன் கமலஹாசன் வந்து தன்னுடைய வாக்கை வந்து தற்போது பதிவு செஞ்சுருக்காங்க, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.